இன்றைக்கி நம்ம சாம்சங்கோட சாம்சங் கேலக்ஸி M21 இன்றைக்கி நம்ம இந்த ஃபோன் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்னடா ஏற்கனவே லான்ச் ஆன ஃபோன் அன்பாக்சிங் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது வந்து 2021 எடிஷன். ஸோ இந்த அந்த பழைய எடிஷனுக்கு இந்த எடிஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல வீடியோக்கில் போகிறது பண்ணி இந்த வீடியோ பார்க்க நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே அந்த ரெகுலர் சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு அவைலபிள் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தவறும் கிடைக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் போகிறது பண்ணி நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்தால ஏன் பேர் நிதிஷ், நீங்கள் பார்த்துக்கிறது ஃபிடிக் தமிழ். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மாதிரிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கரூர் A2Z மொபைல்ஸ். கரூர் A2Z மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மல்டிபிள் மொபைல் ஷோரூம் இன் கரூர். ஸோ கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரியே A2Z எல்லா பிராண்ட்ஸ் மொபைலும் அவைலபிள் வச்சிருக்காங்க. ஸோ டிவிஸும் வச்சிருக்காங்க. டிவிஸ்ன்னு பார்க்கும்போது ஒன் ப்ளஸ், ஷாமி, ரியல்மி டிவிஸ் அவைலபிள் வச்சிருக்காங்க. டிவிஸ் ப்ளஸ் மொபைல்ஸ் ரெண்டுத்துக்குமே லைவ் டேம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா லைவ் டேம் நீங்கள் பார்த்தே ஃபோன் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வீக்லி டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா கரூர் A2Z மொபைல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸ் அண்ட் கார்டை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். வழக்கம் போலவே ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனை அன்பாக்சிங்கில் அமைச்சலாம். ஸோ ஒயிட் பாக்ஸில் டாப்பில் கேலக்ஸி M21 2021 எடிஷன் கொடுத்துருக்காங்க. சென்டரில் அந்த ஃபோனோட ஃபோட்டோ, கீழே சாம்சங் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெயின் விட்டுருக்காங்க. லெஃப்ட் சைடில் கேலக்ஸி M21 2021 எடிஷன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கண்டென்ட் என்ன, பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தோம்னா நமக்கு என்ன வேரியன்ட் இருக்குது. ஸோ நம்ம கிட்ட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா சார்கோல் பிளாக், 4GB ரேம், 64GB சொல்லிட்டு வர வேரியன்ட். பேக் சைடில் சூப்பர் அமல் டிஸ்பிளே, 40MP ட்ரிபிள் கேமரா, அப்புறம் 6000mAh இருக்கிற பேட்டரி, அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு எங்களுக்கு கேமராட ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன மெகாபிக்சல் இருக்குன்னு. ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுவோம். டாப்பில் ஒரு சின்ன ஒயிட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சார் சாம்சங் பிராண்டிங்கோட, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் அதுலேயே சிம்கிள் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நம்மளுக்கு புக்லெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் கேஸ் கிடைக்கல. ஸோ அந்த M21 பழைய எடிஷனே நம்மளுக்கு கேஸ் கிடைக்கல. ஸோ M-Series எதுவுமே நமக்கு கேஸ் கொடுக்கல. ஓகே, இப்போ ஃபோனுக்கு வருவோம். ஃபோன் வந்தோம்னா ஸோ எடுத்தோடனே டிசைன் பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்குது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பழைய M21 இதுக்கும் டிசைன் மாற்றிருக்காங்க. ஓகே, ஃபோன் எடுக்கும்போது ஃபோன் பூட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம ஓவரம் வச்சுட்டு இப்போ ஃபோன் எடுப்போம். ஸோ ரேப்னால் டைட்டாக இருக்குது. ஓகே, ஃபோனுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வச்சு வருவோம். இப்போ வேறு என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பழைய எடிஷனும் நமக்கு இதே 15W தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த எடிஷனுமே 15W தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 18W கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே இருக்க காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சாரி கைஸ், கேமரா கொஞ்சம் ப்ளர் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, வேறு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எடிஷன்லையாவது இயர்ஃபோன்ஸ் ப்ளஸ் கேஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே அக்கௌண்ட் வச்சுல கம்மா பண்ணுங்க. ஓகே, அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ தான் பாக்ஸ் கனெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு இப்போ ஃபோனுக்கு வருவோம். ஓகே, ஃபோன் பூட் ஆயிடுச்சு ஏற்கனவே. இப்போ இந்த ஃபோனை செட்டப் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இன்ஃபீல், நல்ல சின்ன காம்பேக்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் திக்னஸ் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா திக்னஸ் அதிகம் தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபோன் பூட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே ஆரம்பித்தோம்னா இங்கே நமக்கு 6.4 இன்ச்க்கான ஃபுல் எச்டி ப்ளஸ் சூப்பர் அமல் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2340x1000 pixels, ஆஸ்பிரேஷன் 19.5:9, ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 84.2%. இங்கே பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 403 per inch கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் லெவல் வந்தோம்னா அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 420 nits வரைக்கும் பிரைட்னஸ் லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆவரேஜான பிரைட்னஸ் லெவல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, டார்க் மோட் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்பட்ட நீங்கள் டார்க் மோட் யூஸ் பண்ணிக்கலாம், லைட் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரைட்னஸ் லெவல் அவுட்டோரில் நல்லாவே இருக்கும். மற்றபடி அந்த பழைய M21 இதுக்கும் டிஸ்பிளேயில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதே டிஸ்பிளே தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங்கோட ஆம்ரோட் பேனல் எப்பயுமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே இந்த ஆம்ரோட் பேனல் நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே. ஓகே, டிஸ்பிளே குவாலிட்டி பற்றி எந்த விஷயமும் இல்லை. ஸோ ஒரு அதே பழைய எடிஷனில் 60Hz தான் கொடுத்தாங்க. இதுலேயும் நமக்கு 60Hz தான் கொடுத்துருக்காங்க. 90Hz கொடுத்து தான் நல்லா இருக்கும் ரெஃப்ரெஷ் ரேட். அடுத்தது இந்த ஃபோனை பில்ட் அண்ட் பாடி ஸ்டைல் வந்தோம்னா ஸோ பேக் சைடில் அதே பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்டைல் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் நம்மளுக்கு பேக் சைடே வந்துருது. ஸோ கேமரா டிசைன் லாங்குவேஜ் இங்கே மாற்றிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒரு டுவல் கேமரா, அதுக்கப்புறம் சிங்கிள் கேமரா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய M21 அது இருக்காது. ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ப்ரொடக்ஷனுக்கு எதுவும் இல்லை. டாப்பில் பார்த்தோம்னா நம்மளுக்கு சைட் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ், பாட்டமில் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி மைக், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, சிம் ஸ்லாட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி டெடிக்கேட்டட் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி எங்களுக்கு டெடிக்கேட்டட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக ரெண்டு சிம் இல்லைனா சாரி கேஸ் தாராளமாக ரெண்டு சிம் ஒரு மெமரி கார்டு தாராளமாக போட முடியும். ஓகே,
இந்த ஃபோனை வெயிட்டுக்கு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 192 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரலுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ திக்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இங்கே 9mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் நல்லா கையில் காம்பாக்டாக ஃபீல் ஆகுது. ஸோ திக்னஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கலர் வேரியன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இருக்க வேரியன்ஸ் சார்கோல் பிளாக், இது போக ஆர்டிக் ப்ளூன்னு இன்னொரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ஸ்டோரேஜ் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு வந்து ரெண்டு வேரியன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட வர வேரியன்ட், இன்னொன்று 6GB RAM 120GB ஸ்டோரேஜோட வர வேரியன்ட். ஸோ நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா 4 64க்கான வேரியன்ட், அந்த 64GB எவ்வளோ யூஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ 15.35GB யூஸ் ஆயிடுச்சு, அதாவது 23% யூஸ் ஆயிடுச்சு. அந்த ரேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ யூஸ் ஆயிடுச்சுன்னா, ஸோ 2GB மேலே யூஸ் ஆயிடுச்சு, 1.5GB தான் அந்த ரேமில் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இங்கே இருக்குது, அந்த டெடிக்கேட் ஸ்லாட்டை யூஸ் பண்ணி நம்மளால் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இங்கே பெருசாக இருக்காது கைஸ். இப்போ இந்த ஃபோனை ப்ராசஸர்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 10nm பில்ட் பண்ண சாம்சங்கோட எக்ஸினோஸ் 9611 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் நமக்கு அந்த பழைய M21 கிடச்சிது. ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே அப்கிரேட் கிடையாது. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 1UI 3.1 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் லெவலில் நினைட்டு இருக்கு. ஜிபின்னு பார்த்தீங்கன்னா மாலி G72க்கான ஜிபி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த பழைய M21 இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் மட்டும் தான் அப்கிரேட் இருக்குது, அப்புறம் சாஃப்ட்வேர் வெர்ஷன் தான், சாஃப்ட்வேர் மட்டும் தான் அப்கிரேடாக கிடைக்குது. ஓகே, மற்றபடி ப்ராசஸர் வைஸ் பார்த்தா ரெண்டுமே சேமான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு G95 கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ கொடுத்துருக்க அந்த எக்ஸினோஸோட அந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் F62 கொடுத்த ப்ராசஸர் கொடுத்துருக்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே காமெண்ட்ஸில் கம்மா பண்ணுங்க. நெக்ஸ்ட், இந்த ஃபோனை கேமராஸ் வந்தோம்னா இங்கே பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 14MP ப்ரைமரி சென்சர் F2.0 aperture கொடுத்துருக்காங்க. 8MP அல்ட்ராவைட் சென்சர் F2.2 aperture கொடுத்துருக்காங்க. 120° ஃபீல்ட் ஆஃப் வியூ வருது. அப்புறம் 3rd MP தேர்ட் சென்சர் பார்த்தீங்கன்னா 5MP டெப்த் சென்சர் F2.2 aperture கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தோம்னா அந்த அதே M21 கொடுத்த அதே 20MP சென்சர் தான் F2.2 aperture கொடுத்துருக்காங்க. ஓகே, கேமராஸ் பார்த்தீங்கன்னா அதே M21 இருக்கிற அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் எதுவும் மாறல. ஸோ கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஆர் டியூடல், ப்ரோ மோட், ஸ்லோ மோஷன், சூப்பர் ஸ்லோ மோஷன், நைட் மோட், ஃபோர் மோட் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா கேமரா சாம்பிள்ஸும் ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே மொத்தம் 2 ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டுமே ஆட் பண்ணுறேன், கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே காமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்தது இந்த ஃபோனை பேட்டரின்னு வந்தோம்னா, ஸோ ரெண்டு ஃபோனுக்குமே டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. இங்கே 6.5mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸில் ஒரு 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பழைய M21 இதே அளவுக்கு தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் ஒரு 18W கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசி இந்த ஃபோனை ப்ரைஸிங் வந்தோம்னா, ஸோ ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ 464 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12,499 6120 வேரியன்ட் 14,499 சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஆன்லைனில் அவ்வளோ இருக்கக்கூடிய ப்ரைசிங், ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் டிஃபர் ஆகும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஸோ கேமிங் சேனல் நம்ம சேனலில் ஃபியூடெக் தமிழ் இல்லாமல் ஃபியூடெக் கேமர்ஸ்னு ஒரு கேமிங் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லைவ்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம், லைவ் வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். ஸோ ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இல்லை BGMI. ஸோ நிறைய ஹாரர் கேம்ஸ் வரும், நிறைய சிமுலேட்டர் கேம்ஸும் வரும் ஃபியூச்சரில். ஸோ எப்போ சேனல்ஸ்லாம் மானிட்டைஸ் ஆகுதோ அப்போ இல்லை கிவ்அவேஸ், ரெண்டு சேனல்லேருந்து கிவ்அவேஸ் கண்டினியூ பண்ணலான்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட இன்னொரு கருத்து என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டுத்துக்குமே எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் விஷயம் மட்டும் தான் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் வந்து நமக்கு சாஃப்ட்வேர் அப்கிரேடான சாஃப்ட்வேர் கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சின்ன அன்பாஸ் வீடியோக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.